ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. அது எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து இளையராஜாவோட பாட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தென்கட்சி கோசாமிநாதன் அவரோட கதை. இத்தனை கதையுமே அவர் வந்து சொன்னது வந்து இன்று ஒரு தகவல் அவரோட வானொலியில் சொன்னது தான். இந்த நிமிஷம் வரைக்கும் கூட ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னா அது அவர் சொன்ன கதை, அவர் சொன்ன விதம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் கேட்கலான்றது தான் பெரிய விஷயம். எப்படி இளையராஜா பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குமோ, அதே போல் இவரோட கதைகள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு சின்ன கதை வருது, அது கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த உலகத்தில் எவ்வளவோ உயிரினங்கள் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சண்டை போடுது. இப்போ ரெண்டு மாடு சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணும்? ரெண்டு முட்டிக்கும். அதுக்கு சண்டை போடுறதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோடய கொம்பு. ரெண்டு சேவல் சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோடய கால் நகம். காலால் தான் அது ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கும். ஆனால் ரெண்டு மனுஷன் சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுங்க, இவன் இன்னதை தான் ஆயுதமாக உபயோகப்படுத்துவான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. கல்லை எடுப்பான், கத்தி எடுப்பான், துப்பாக்கி எடுப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். வாயால் திட்டுவான், கையால் அடிப்பான், காலால் உதைப்பான், சகலகலாக வல்லவன். விலங்குகள்லாம் பொதுவாக வந்து வாயை வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துது. ஆனால் இவனுக்கு சாப்பிட்றதுக்கும் அதுதான், சாப்பிட்டு விட்டு திட்டுறதுக்கும் அதுதான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கெட்டிக்கிறேன், அதாவது நாம் சண்டை போட்டுக்கிட்டாலும் பரவாயில்லை, கோழிகள் சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். எதுக்காக? கோழிகள் சண்டை போடாமல் இருந்தால் நிறைய முட்டைகள் போடுவான், அதுக்காக தான் இந்த அக்கறை. கோழி பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது பண்ணையில் இருக்கிற கோழிகளுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துடும், அதனால் முட்டை உற்பத்தி குறைஞ்சிரும். சரி, இதுக்கு என்ன பண்ணுறது? பண்ணையில் போய் உக்காந்துக்கிட்டு தினமும் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்க முடியுமா? அமெரிக்காவில் கோழி பண்ணை வச்சுருக்கிற ஒருத்தர் இதை பற்றி யோசனை பண்ணி பார்த்தாராம், ஒரு வழியையும் கண்டுபிடிச்சிருக்கார். கோழிக்கெல்லாம் மூக்கு கண்ணாடி மாட்டி விட்டுட்டோம்னா அது சண்டை போடுற குணம் குறைஞ்சிரும், முட்டை அதிகமாகிடும். அந்த கண்ணாடியில் உள்ள லென்ஸு சிவப்பு நேரத்தில் இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாராம். இது ஏற்கனவே நடைமுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் எல்லா கோழிக்கும் சிவப்பு மூக்கு கண்ணாடி எப்படி மாட்டி விடுறது? அப்படியே மாட்டி விட்டாலும் அது நழுவாமல் இருக்கணுமே. இப்போ நாமெல்லாம் நடுவிரலால் மூக்கு கண்ணாடி நடுவில் தொட்டு அப்படி ஸ்டைலாக சரி பண்ணிக்கிறோம், அது மாதிரி கோழி எப்படி சரி பண்ணிக்கும்? இதுதான் பிரச்சனை. இதுக்கு அவர் என்ன வழி கண்டுபிடிச்சாருன்னா, கோழிக்கெல்லாம் வந்து மூக்கு கண்ணாடிக்கு பதிலாக விழி ஒட்டு வில்லைகள், காண்டாக்ட் லென்ஸ், அதை பொருத்தி விட்டா என்ன அப்படின்னு யோசனை பண்ணார். அதே மாதிரி பண்ணார், அதே மாதிரி செஞ்சு பார்த்தார், வெற்றி. அதுக்கப்புறம் கோழியெல்லாம் சண்டை போட்டுக்கலையாம், சமாதான பெரியர்கள் ஆகிட்டு தான். கோழிகளுக்கு இயல்பாகவே சண்டை போடுற குணம் உண்டு. ஆனால் அதோட கண்ணுக்கு பார்க்குற பொருள்லாம் ரோஜா நேரத்துலேயோ அல்லது இன்னும் சொல்லப்போனால் அழுத்தமான சிவப்பு நேரத்துலேயோ தெரிஞ்சதுன்னா சண்டை போடுற குணம் குறைஞ்சிருதான். அந்த சமயத்தில் அது அதிகமாகவும் முட்டையிட ஆரம்பிச்சுடுதான். அதே நேரத்தில் இறை எடுக்கிறத கூட குறைச்சிக்குதான். இது ஏன் இப்படி பண்ணுதுங்கிறது விஞ்ஞானிகளுக்கு இன்னமும் புரியலையா. எப்படியோ அமெரிக்க கோழிகள்லாம் காண்டாக்ட் லென்ஸ் பொருத்திக்க ஆரம்பித்தாச்சு. கோழி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு சில வினாடிகளில் அதை பொருத்தி போடுறாங்களாம். கோழியோட ஆயுள் பூரா அது அப்படியே இருக்குமா. பண்ணையில் வந்து முட்டை உற்பத்தி குறைஞ்சா இது மாதிரி விஞ்ஞானபூர்வமாக பரிகாரம் தேடுறது தான் நல்லது. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர், அவர் ஒரு கோழி பண்ணை வச்சுருந்தார். அந்த பண்ணையில் பாதி கோழி திடீர்னு செத்து போச்சு. உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போக வேண்டியது தானே, அங்கே போகலை. உள்ளூரில் மந்திரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சாமியார்கிட்ட போனார், அவர் காலில் விழுந்தார். சாமி, என் பண்ணையில் பாதி கோழி செத்து போட்டுதுன்னார். சாமியார் யோசனை பண்ணார், சரி பண்ணையில் வாசப்படி கிழக்கு பக்கமாக வச்சுருக்கியா மேற்கு பக்கமாக வச்சுருக்கியான்னு கேட்டார். கிழக்கு பக்கமாக இருக்குன்னார் அவர். அதுதான் தப்பு, மேற்கு பக்கமாக அதை மாற்று சரியாக போடும்னாராம். அதே போல் இவர் போய் மாற்றிவிட்டார், அப்பவும் பாதி செத்து போச்சு. மறுபடியும் வந்து சொன்னார், சாமி மறுபடியும் பாதி கோழி செத்து போட்டுதேன்னார். சரி, கூரை எப்படி போட்டிருக்கா, ஓடு போட்டிருக்கியா இல்லை கீத்து போட்டிருக்கேன்னார். ஓடு போட்டிருக்கேன்னாராம் அவர். அதுதான் தப்பு, கீத்து போட்டுரும், சரியாக போடும்னாராம். சரின்னு போய் அதையும் மாற்றி பார்த்தார். மறுபடியும் போயிட்டுது கோழி செத்து போச்சு வந்தார். மறுபடியும் பாதி செத்து போச்சு சாமின்னு வந்தார். இவரும் யோசனையை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறார். இப்படி அவரும் மாற்றி மாற்றி பார்த்தார். ஆறாவது தடவையாக அவரை தேடிட்டு வந்தார். அந்த சமயத்தில் இவர் ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ணி பார்த்துட்டு, அது சரிப்பா,
நீயும் என்கிட்ட சளைக்காமல் வந்துக்கிட்டு இருக்கிற, நானும் யோசனை சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போவும் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்கிட்ட யோசனை நிறையா இருக்குது, ஆனால் சோதிக்கிறதுக்கு உங்ககிட்ட கோழி இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னாராம். ஒரு ஜென் துறவி, அவருக்கு ரொம்ப வயசாகிட்டது, கடைசி காலம், நண்பர்களையெல்லாம் கூப்பிட்டார். நண்பர்களே, நான் வந்து வித்தியாசமான முறையில் சாகணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாராம். நண்பர்கள் சிரித்தாங்க. என்ன பேச்சு பேசுகிறீங்க, சாவறதுங்கிறது என்ன விளையாட்டுத்தனமான காரியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த துறவி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார், அப்புறம் கேட்டாராம், இதுவரைக்கும் யாராவது நடந்துக்கிட்டே இறந்துருக்கிறாங்களா அப்படின்னாராம். எல்லாரும் இல்லைன்னாங்களாம். ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்கார், அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறதாக ஒரு கதையில் படிச்சிருக்கிறேன், ஒரு ஞானியால் தான் அப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொன்னாராம். சரி அப்படின்னா அந்த முறை நமக்கு வேணாம், நின்றுக்கிட்டே யாராவது உயிரை விட்டுருக்காங்களா அப்படின்னு விசாரித்தாராம். அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறார் அப்படின்னாங்களாம். மறுபடியும் அந்த துறவி யோசனை பண்ணியிருக்கிறார், ஏதாவது வித்தியாசமான முறையில் நாம் வந்து போகணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படி இறப்பது தான் நல்லது. சரி, யாராவது தலைகீழாக வந்து யோகம் செய்யும் நிலையில் இறந்துருக்கிறாங்களா அப்படின்னு விசாரித்தாராம். நண்பர்கள் சிரித்தாங்க, தலைகீழாக நின்னபடி இறந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, அது முடியாத காரியம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ அந்த துறவிக்கு திடீர்னு உற்சாகம் வந்துட்டது, உடனே எழுந்திருச்சார், தலைகீழாக நின்னார், அப்படியே உயிரை விட்டுட்டார். அவ்வளவுதான், அந்த மடாலயத்தில் ஒரே குழப்பம், எப்படி அவரை கீழே இறக்கி படுக்க வைக்கிறது அப்படின்னு புரியல. இப்படி உயிர் விடுறதை பற்றி அவங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை. உண்மையிலேயே வந்து இவர் வந்து இறந்து தான் போனாராங்கிறதும் தெரியல. சோதிச்சு பார்த்தாங்க, இதய துடிப்பு, நாடி துடிப்பு எல்லாம் நின்று போயிருந்தது. இவர் எப்பவும் இப்படி தான், என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லி எல்லோரும் குழம்பிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பெரியவர் யோசனை சொன்னார், இந்த துறவியோட மூத்த சகோதரி பக்கத்து மடாலயத்தில் இருக்கிறாங்க, அவங்கள இங்கே அழைச்சிட்டு வந்தால் ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு 90 வயசு, அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு குச்சியை ஊன்றிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்தாங்க. வந்து, தம்பி, தலைகீழாக நின்று உயிர் விட்டு இறக்கிறத பார்த்தாங்க, தம்பின்னு கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒன்றும் காணோம். உடனே என்ன பண்ணாங்க, தன்னுடைய கைத்தடியால் தம்பியோட உடலை ஒரு தட்டு தட்டினாங்க. ஏப்பா, சாகிறப்பவும் உன்னுடைய குறும்புத்தனத்தை விடலையா, இப்படியாடா சாகிறது, ஒழுங்காக செத்து தொலை அப்படின்னாங்களாம். அவ்வளவுதான், உடனே அந்த துறவி திரும்பி நேராக நின்னார், அக்கா கோவப்படாத, நான் ஒழுங்காக சாகிறேன், எப்படி செத்தா என்ன, எல்லாம் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தரையில் படுத்து உயிரை விட்டாராம். அதுக்கப்புறம் அந்த அம்மா கோலை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பி கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களாம். மரணத்தை ஒரு விளையாட்டாக ஆக்கிய அந்த துறவிக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக தான் இருந்திருக்குது. எந்த நோக்கமும் இல்லாமல் செயல்படுறதுன்னா என்னங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. பயனை எதிர்பார்க்காமல் பணி செய்து வாழ்ந்து மறைந்த மகானவர், தம்முடைய தொழிலை வந்து விளையாட்டு போல் செய்ய தெரிஞ்சவருக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக மாறிடும், எல்லாமே விளையாட்டாகி விடுகிற போது மரணமும் விளையாட்டாகிவிடும் அப்படிங்கிறது தான் அந்த தத்துவம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையான நடிகனை வந்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் நடிக்க வேண்டியதே இல்லை, நீங்கள் ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இதுதான் ஞானிகளுடைய கருத்து. வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே நடிப்புங்கிறது புரியும். கல்யாண பத்திரிக்கை அனுப்பியிருந்தேனே, ஏண்டா வரலன்னு கேட்டான் ஒருத்தன். வந்திருந்தேனே அப்படின்னானா இவன். டேய், ஏண்டா போய் சொல்கிற, நான் பத்திரிக்கையே உனக்கு அனுப்பலையே அப்படின்ட்டுருக்கான் அவன். அதுக்கு இவன் சொன்னானா, பத்திரிக்கை அனுப்புனேன்னு நீ போய் சொல்கிறப்போ கல்யாணத்துக்கு வந்தேன்னு நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னானா. சில பேர் எப்படின்னா, அவங்க பேசுகிற வார்த்தை ஒரு மாதிரியாக இருக்கும், அதுக்கு அர்த்தம் வந்து வேறு மாதிரியாக இருக்கும். அதனால் நாம் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது, யோசித்து பார்க்கணும், இல்லைன்னா விவரம் தெரிஞ்சவங்களை கேட்டு அதுக்கு அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார், அவருக்கு 3 பிள்ளைங்க. கடைசி காலத்தில் அவர் அந்த 3 பிள்ளைங்களையும் கிட்டத்தில் கூப்பிட்டு 3 அறிவுரைகளை சொல்லிவிட்டு கண்ணை மூடிட்டார். அவர் சொன்ன அறிவுரைகள் என்ன தெரியுமா, பெத்த தாய்க்கு சோறு போடாதே, இது ஒரு அறிவுரை. கொடுத்த கடனை கேட்காதே, இது ஒரு அறிவுரை. விதைச்ச நிலத்துக்கு வேலி போடாதே, இது ஒரு அறிவுரை. என்ன இதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, இதெல்லாம் பார்த்தா அறிவுரை மாதிரியாக தெரியுது, என்னப்பா இப்படி சொல்கிறியே அப்படின்னு கேட்கலாம்னா அவர் அதுக்குள்ளே கண்ணை மூடிட்டார். சரி, அப்பா சொல்லிவிட்டு போன அறிவுரைக்கு அர்த்தம் என்ன, அதை எப்படியாவது கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த 3 பிள்ளைங்களும் ஆளுக்கு ஒரு அறிவுரையை எடுத்துக்கிட்டு வெளியில் புறப்பட்டாங்களாம், விவரம் தெரிஞ்சவங்களை கேட்கலாம்னு.
ஒரு பெரியவர் வந்தார். அவரை பார்த்து விளக்கம் கேட்டாங்க. ஐயா கொஞ்சம் நெல்லுங்க, எங்கள் அப்பா சாகிற சமயத்தில் பெத்த தாய்க்கு சோறு போடாதேன்னு சொல்லிவிட்டு போனார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த பெரியவர் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் விளக்கம் சொன்னார். பெத்த தாய்க்கு சோறு போடாதேன்னா பொதுவாக வயசானவங்களுக்கு அடிக்கடி கோபம் வரும். மருமகளோ மற்றவங்களோ சோறு போட்டால் சீராக போட்டால் ஐயோ குறைச்சி போடுறாளே, தாராளமாக போடுறதுக்கு மனசு வரலையேம்பாங்க. தாராளமாக போட்டால் ஐயோ இப்படி மாட்டுக்கு கூட்டுறது மாதிரி கூட்டுறாளேம்பாங்க. ஆக எப்படி போட்டாலும் கோபம் வரும். அதனால் இவங்களுக்கெல்லாம் நாம் வந்து சோறு போடக்கூடாது. அவங்களா எடுத்து போட்டுக்கிற மாதிரி அவங்களுக்கு முன்னாடி வச்சுடணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதை தான் உங்கள் அப்பா வந்து பெத்த தாய்க்கு சோறு போடாதேன்னு சொல்லியிருக்கிறார். போடாதேன்னா அவங்களா எடுத்துக்கிற அளவுக்கு அவங்க முன்னாடி சோத்தை வச்சுருங்க, அவங்க வேணுங்கிறத எடுத்துக்கிட்டோம்னு அர்த்தம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் அந்த பெரியவர். சரிங்க, அடுத்தபடியா எங்கள் அப்பா கொடுத்த கடனே கேட்காதேன்னு சொன்னார், அது எப்படிங்க நாங்கள் கேட்காம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியவர் சொன்னார், கொடுத்த கடனை கேட்காதேன்னா கடனை கொடுத்துட்டு அதை கேட்டு வாங்குற அளவுக்கு நடந்துக்கிறவனுக்கு கடன் கொடுக்காதேன்னு அர்த்தம். கொடுத்த கடனை கேட்காமலே திருப்பி கொண்டாந்து கொடுக்குற நல்லவங்களா பார்த்து கடனை கொடுக்கணும். அதைதான் உங்க அப்பா அப்படி சொல்லியிருக்கிறார், கொடுத்த கடனை கேட்காதேன்னு அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். உடனே இவங்க அந்த மூணாவது விஷயத்தையும் சொல்லி விளக்கம் கேட்டாங்க. விதைச்ச நிலத்துக்கு வேலி போடாதேன்னு சொன்னாரு, அது எப்படி வேலி போடாம இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன் முடியாது, நம்ம நிலத்தை சுத்தி இருக்கிற நிலத்துக்கு சொந்தக்காரங்கள்லாம் நல்லவங்களா இருந்துட்டா நம்ம நிலத்துக்கு வேலி போட வேண்டிய அவசியம் இல்லையே, வேற பாதுகாப்பு தேவையில்லையே. அதனால நல்லவங்க நிலத்துக்கு மத்தியில நம்ம நிலம் இருக்கிறது மாதிரி பாத்துக்கணும், அதுதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னாரு அந்த பெரியவர். அதுக்கு பிறகுதான் இந்த பிள்ளைங்களுக்கு அப்பா சொன்ன புத்திமதியோட பொருள் புரிஞ்சுதான் ஒரு பெரியவர் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நிலைமையில இருக்கிறார், கட்டில படுத்திருக்கிறார், சொந்தக்காரங்கள் எல்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு புத்திமதி விதமா சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவங்க எல்லாம் கிட்டத்துல வந்து அவர் சொல்ற புத்திமதியை கேட்டுட்டு போறாங்க. கடைசியா அவரோட மனைவி கிட்டத்துல வந்தாங்களாம், எனக்கு என்ன புத்திமதி சொல்லிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உனக்கு எதுவும் புத்திமதி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன்னாராம் அவரு. ஏன்னு கேட்டாங்களாம் இவங்க, இதுவரைக்கும் நான் சொன்ன எந்த புத்திமதியை நீ ஒழுங்கா கேட்டிருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வயதான குரு சாய்வு நாற்காலியில் உட்காந்துருந்தார். ஒரு ஆள் அவரை தேடிட்டு வந்தான். வந்து அவர் முன்னாடி நின்னான். ஐயா நான் உங்களுக்கு சீடனா ஆயிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த குரு நிமிந்து பார்த்தார். இதை பாருப்பா, அது அவ்வளவு சுலபமான வேலை இல்லை. அப்படியா சொல்றீங்க அப்படின்னா, ஆமா, நீ ஒரு சீடனா ஆகணும்னா உன்னுடைய அகங்காரத்தை எல்லாம் விட்டுடணும், தியானத்துல முழுமையா ஈடுபடணும், இது மாதிரி இன்னும் பல காரியங்களை ஒழுங்கா செய்யணும், ஒரு ஈடுபாட்டோட செய்யணும். அது மட்டும் இல்ல, இதையெல்லாம் தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு செய்ய வேண்டியிருக்கும், அப்படி உன்னால முடியுமா அப்படின்னார். வந்தவன் யோசிக்க ஆரம்பிச்சான். சீடனாகிறதுலேயும் இவ்வளவு சிரமம் இருக்குங்கிறது அவனுக்கு தெரியாது. யோசிச்சுக்கிட்டே அந்த குருவை பார்த்தான். அவர் சாய்வு நாற்காலியில் இருந்த நிலைமையை பார்த்தான். சரிங்க சுவாமி, சீடனாகிறது இவ்வளவு கஷ்டம்னா அது வேணாம், அதுக்கு பதிலாக உங்களை மாதிரி ஒரு குருவா ஆயிடுறேனே அப்படின்னா. குரு சிரிச்சார். நீ சொல்றது சரிதான், குருவாகிறது சுலபமான வேலை தான் அப்படின்னார். இதை கேட்டதும் அந்த ஆளுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். கஷ்டப்படாம குருவாயிடலாம் போல இருக்குதே அப்படின்னு கணக்கு போட்டான். பிறகு அந்த குரு சொன்னார், நீ குருவாயிட்டா பல சீடர்களுக்கு தலைவனா ஆகணும், அவங்கள வழி நடத்தி செல்லணும். அது கஷ்டமாச்சே, ஏன்னா பல பேர் கோபப்படுறவங்களா இருப்பாங்க, சில சமயம் சண்டை கூட போட்டுக்குவாங்க, சொல்றத கேட்க மாட்டாங்க, பணிவு இருக்காது, இப்படிப்பட்டவங்களையெல்லாம் சமாளிக்கிறதுங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயமாச்சே என்னார். என்ன சுவாமி, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னீங்க குருவா ஆகிறது சுலபம்னு அப்படின்னா. ஆமா அது சரிதான், இப்ப என்னையே பாரு, நான் எவ்வளவு ஓய்வா இருக்கிறேன். ஆனா ஒண்ணு, ஒருத்தன் பல சீடர்களை வந்து வழி நடத்தி செல்லணும், அல்லது ஒரு சீடன் ஆயிடணும், இப்படி ரெண்டுல ஒண்ணு ஆனாதான் நல்லது அப்படின்னாரு அவரு. அவன் இப்ப ரொம்ப குழம்பி போயிட்டான். என்ன மாத்தி மாத்தி ஒவ்வொரு விதமா சொல்றாருன்னு, சுவாமி நீங்க சொல்றத பார்த்தா ரெண்டுமே கஷ்டமான காரியமா தான் தோணுது, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு புரியல, அதனால உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். இப்ப அந்த குரு சொன்னார், நீ பல சீடர்களின் தொல்லைகளுக்கு ஆளாகிறத விட நீயே முதல்ல சீடனாகி தொல்லைப்படுறதுதான் சரியா இருக்கும். ஏன்னா அப்ப நீ உன்னுடைய பிரச்சனையை மட்டும்தான் கவனிக்க வேண்டியிருக்கும், குரு ஆயிட்டீங்கன்னா பல பேருடைய பிரச்சனையில தலையிட வேண்டியிருக்கும் அப்படின்னார். ஒரு உண்மையான குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள உறவுங்கிறது ரொம்ப பயன் கருதாத ஒரு அன்பு கலப்பு, ரெண்டு இயற்கையான முழுமை நெருங்கி வந்து ஒன்றோட ஒன்று கலக்கிறது. நீங்க கேள்வி கேட்டா எப்படி அது முழுமை இருக்க முடியும், அதுல முழுமைங்கிறது ஒரு அமைதியான நிலை. இந்த காலத்து குரு சீடர்கள்லாம் வேற மாதிரி. ஒரு குரு தன் சீடன்கிட்ட சொன்னார், இந்த பாருப்பா, நீ இந்த உலகத்துல எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்ட, பன்றி மேய்க்கிறது கூட லாயக்கில்லை அப்படின்னார்.
அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின்னு நான் ஆசைக்கிறேன். என்ன பண்ணுவேன்னு கேட்டிருக்காரு குரு. உங்களை மாதிரி ஒரு குருவாயிடுறேனே அப்படின்னு நானும் அந்த அசோக மன்னர் வந்துகிட்டு இருக்கார். அவருடைய ஆலோசகர்கள் எல்லாம் பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் எதிரில் ஒரு புத்த பிக்ஷு வர்றார். அசோகர் பார்க்கிறார், ஓடி போய் அவர் காலில் விழுந்து வணங்குறார். அசோக மன்னரின் தலை அந்த புத்த துறவியின் பாதத்தில் பட்டுக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்த அமைச்சருக்கு இது ரொம்ப சங்கடமாக போச்சு. ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம அசோக சக்கரவர்த்தி எப்பேற்பட்டவர், அவரோட தலை ஒரு சன்னியாசியின் பாதத்தில் படுறதா அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டார். அரண்மனைக்கு திரும்பினதும் அமைச்சர் மெதுவாக ஆரம்பித்தார், அரசே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னார். எதுக்குன்னார் மன்னர், அசோக சக்கரவர்த்தியின் தலை அதாவது அந்த சிரம் ரொம்ப மதிப்புமிக்க ஒன்று, அது வந்து ஒரு சன்னியாசியின் காலில் படலாமா அப்படின்னார். அசோகர் பதில் சொல்லலை, சிரித்தார், போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார், எனக்கு 3 தலைகள் வேணும் அப்படின்னார். சொல்லுங்க கொண்டுகிட்டு வரேன் அப்படின்னார் அமைச்சர். அசோகர் சொன்னார், முதல்ல எனக்கு தேவையானது ஒரு ஆட்டின் தலை, ரெண்டாவது ஒரு புலியின் தலை, மூன்றாவது ஒரு மனிதனின் தலை. இதுதான் அசோகர் கேட்டது. எங்க இருந்தாலும் கொண்டு வாங்கன்னார். அமைச்சர் புறப்பட்டார். ஆட்டுத்தலை புலித்தலை கிடைச்சிட்டுது. அப்புறமா ஒரு சுடுகாட்டுக்கு போய் ஒரு மனித தலையும் சேகரம் பண்ணிட்டு ராஜா கிட்ட வந்துட்டார். அரசே, உங்கள் ஆணைப்படி 3 தலைகளையும் கொண்டு வந்திருக்கிறேன்னார். அசோகர் பார்த்தார், ரொம்ப நல்லது, இப்போ இது 3 எடுத்துக்கிட்டு போய் சந்தையில் வித்துட்டு வாங்க அப்படின்னார். அமைச்சர் அதுகளை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனார். முதல்ல ஆட்டுத்தலை நல்ல விலைக்கு விற்று போச்சு, நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போட்டாங்க. அடுத்தபடியாக புலி தலையை ஒருத்தர் வாங்கிக்கிட்டார், அதை பாடம் பண்ணி வீட்டில் மாட்டி வைக்கலாமே அப்படின்னு நினச்சி அதையும் வாங்கிட்டு போட்டார். மனித தலையை மட்டும் ஆகிறதுக்கு யாரும் முன் வரலை. எல்லாரும் அதை பார்த்ததும் பார்த்துட்டு விலகி போக ஆரம்பித்தாங்க. அமைச்சர் திரும்பி வந்தார், அரசே இந்த தலையை மட்டும் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னார். சரி பரவாயில்ல, இதை வந்து இலவசமாகவே இனாமாவே யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னார். அமைச்சர் மறுபடியும் சந்தைக்கு போனார், இதை இலவசமாக தரேன், இதை வாங்கிக்கோங்க அப்படின்னார். அப்பவும் அதை யாரும் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இல்லை. மறுபடியும் திரும்பி வந்து மன்னர்கிட்ட விவரத்தை சொன்னார். இப்போ மன்னர் சொல்கிறார், அமைச்சரே உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த தலைக்கு மதிப்பு, ஜீவன் போனதுக்கப்புறம் அதோட மதிப்பும் போயிடுது. அதனால் மதிப்பு இருக்கும் பொழுதே பெரியவர்கள் பாதம் பணிந்து அந்த புனிதத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னார். பணிவுங்கிறது வேற, அடிமைத்தனம்ங்கிறது வேற. பெரியவர்களை பணிவது நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயம். இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு எப்போ காலில் விழணும் எப்போ காலில் விழக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். ஒரு சாதாரண ஆள் நடந்து வந்துகிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒரு பெரிய மனுஷன் ஓடி போய் அவர் காலில் விழுந்து தன்னுடைய தலையை அவர் பாதத்தில் கொண்டு போய் வச்சார். கொஞ்ச நேரம் கழித்து எழுந்திரிச்சு வந்துட்டார். வந்த பிறகு இவரை கேட்டேன், ஏன் திடீர்னு ஓடி போய் அந்த ஆள் காலில் விழுந்தீங்க அப்படின்னேன். அவர் போட்டிருக்கிறது என்னோட காணாமல் போன செருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி விழுந்தேன் அப்படின்னார். ஒரு இலக்கிய கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், நீங்கள் அவசியம் வந்து அதில் பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் ஒருத்தர். வேணாங்க, 4 பேருக்கு முன்னாடி வந்து நிற்கிறதுனா எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் அப்படின்னார் இவர். ஏன் சார், இன்னமும் குழந்தை மாதிரி கூச்சப்படுறீங்களே அப்படின்னார் அவர். அவரை ஒரு மாதிரியாக சமாளித்து அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி இவர் யோசித்து பார்த்துருக்கார். சில நிபுணர்கள் எழுதியிருக்கிறத படித்தும் பார்த்துருக்கிறார். மனோதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, 10-20% குழந்தைகள் பிறக்கிறப்பவே கூச்ச சுபாவம் கொண்டதாக தான் இருக்குதான். ஒரு தாத்தா தன்னோட பேர பிள்ளைய ஆசையாக கூப்பிடுறார் விளையாட்டு காட்ட, அதை அழுதுகிட்டு ஓடி போகுது. ஒரு அம்மா தன்னோட பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்காக கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க, அந்த புள்ள அம்மாவோட முந்தானையில் ஒளிஞ்சிக்கிட்டு வெளில வரமாட்டேங்குது. இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறது, குழந்தைகளோட கூச்ச சுபாவத்தை போக்குறது எப்படி? இதுக்கு நிபுணர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி என் பையனுக்கு கூச்சம் ரொம்ப அதிகம் சார், மற்றவங்க பார்த்தா ரொம்ப வெக்கப்படுறான் இப்படி சொல்கிற அப்பாக்கள் உண்டு. என் பையன் புது மனுஷால பார்த்தா அட்டையாக ஒட்டிக்குவான் சார் அப்படின்னு சொல்கிற அப்பாக்களும் உண்டு. இப்படிலாம் குழந்தைகளுக்கு வந்து முத்திரை குத்துறது ரொம்ப தப்பான். புதுசாக யாராவது வீட்டுக்கு வந்தால் குழந்தை தானாக தன்னோட கூச்சத்தையும் பயத்தையும் போக்கிக்கிட்டு
சகஜமாக மாறி வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா? ஒரு கூட்டத்துக்கோ அல்லது சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கோ குழந்தைய அழைச்சிட்டு போகிறீங்க, அங்கே போய் கட்டாயப்படுத்தி குழந்தைய மற்றவங்கக்கிட்ட பேச சொல்லப்படாது. சில சமயம் குழந்தை தானாக தன்னுடைய கூச்ச சுபாவத்தை விட்டு பேசுகிறதுக்கு முன் வந்தால் அதை பாராட்டணும். குழந்தை கலகலப்பு இல்லாமல் மௌனமாக இருந்ததுன்னா அதையும் கண்டுக்கப்படாது. குழந்தை பேச ஆரம்பித்தா அதை ஆர்வத்தோடு கவனிக்க தெரியணும். கலந்து உரையாடுற பழக்கத்தை வீட்லேயே ஆரம்பிக்கலாம். கேட்டதுக்கு பதில் சொல் அப்படின்னு நீங்கள் அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து குழந்தைக்கு பேசுகிற சந்தர்ப்பத்தை குறைச்சிருமா. இப்போ நாம் அதிகாரம் பண்ணால் கேலி செய்கிற பழக்கம் குழந்தைகளை வந்து ரொம்ப பாதிச்சிருமா. பெரியவங்களானதுக்கு அப்புறமும் சில பேர் கூச்சத்தோடவும் பயத்தோடவும் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். சின்ன வயசில் அவங்கெல்லாம் ஏதாவது கேலிக்கு ஆளாகி இருப்பாங்க. ரெண்டாவது குழந்தை, மூத்த குழந்தைய வந்து கேலிக்கு ஆளாகிற சந்தர்ப்பங்களை கண்டு கேலி பண்ணினா அது இளம் நெஞ்சங்களை விட்டு நீங்கிறதே இல்லையா. எப்பவும் குழந்தையோட நடை உடை பாவனைகளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாதான். அதுவே கூச்ச சுபாவத்தை கொண்டுகிட்டு வந்துடுமா. அப்பா எங்கேன்னு யாராவது கேட்டால் இது மாதிரி இன்ன காரியத்துக்காக வெளியில் போயிருக்கார், இத்தனை மணிக்கு திரும்பி வருவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குழந்தைகளை வந்து பழக்கப்படுத்தி வைக்கணும். ஃபோன்லேயே யாராவது விசாரித்த கூட இது மாதிரி பதில் சொல் அப்படின்னு சொல்லணும். சின்ன சின்ன மீட்டிங்கில் 4 வாரத்தை பேச தயார் பண்ணலாம். ஒரு கடையிலையோ அல்லது ஹோட்டல்லையோ ஏதாவது விவரம் கேட்கணும்னா உங்கள் குழந்தைய தைரியமாக அனுப்புங்க. குழந்தைகள் பணிவாகவும் பொறுமையாகவும் விவரம் கேட்குறப்போ கூச்ச சுபாவம் தானாக போயிடும். சின்ன வயசுலேயே இப்படிலாம் பழக்கப்படுத்தினா தான் வருங்காலத்தில் தைரியமாக இந்த சமுதாயத்தில் வாழ முடியும். இல்லைன்னா 60 வயசுலேயும் அடுப்பங்கரையை விட்டு வெளில வர்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கும். இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளவோ பரவாயில்ல, எதுக்கும் தயங்குறதில்லை, கூச்சப்படுறதில்ல. ஒரு அம்மா அடுப்பங்கரையிலேருந்து சத்தம் போட்டாங்க, டேய் ராமு தயவு பண்ணி அந்த டிவியை நிறுத்துறா, அந்த பெண்ணோட குரல் மகா மோசம், அடுப்பங்கரையில் இருக்கிற என்னாலேயே அதை சகிச்சிக்க முடியல அப்படின்னாங்களாம். உடனே பையன் கொஞ்சம் கூட தயங்காமல் பதில் சொல்கிறான், அம்மா இந்த குரல் டிவியிலேருந்து வரலை, எழுத்த விட்டு மாமி தான் இங்கே வந்திருக்கிறாங்க, அவங்க தான் இப்போ என்னோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஒருத்தர் சிகரெட்டும் கையுமா வந்தார், சார் இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்தி போடணும்னு தான் பார்க்குறேன், முடியலன்னார். புகைப்பிடிக்கிறத நிறுத்துறது ரொம்ப சுலபம் சார் அப்படின்னார் இன்னொருத்தர். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார் அவர். நான் கூட ஏற்கனவே 10 தடவை அந்த பழக்கத்தை நிறுத்தியிருக்கிறேன் சார் அப்படின்னார் இவர். இதிலேருந்து என்ன தெரியுது, புகைப்பழக்கத்தை திடீர்னு விட்டு விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு தெரியுது. இருந்தாலும் இது சம்பந்தமான ஆராய்ச்சி அனுபவம் இது ரெண்டையும் அடிப்படையாக வச்சு சில வழிமுறைகளை சொல்கிறாங்க. அதாவது புகைப்பிடிக்கிறத நிறுத்துறதுக்கு 10 வழிகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா உபயோகப்படுதான்னு பார்க்கலாமே. முதல் கருத்து என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு புகைப்பிடிக்கிற நண்பர்களை விட்டு விலகி இருக்கணும். இதனால் புகைப்பிடிக்கிற ஆசை குறையும், அந்த பழக்கத்தை மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் உறுதிப்படும். ரெண்டாவது கருத்து, புகைப்பிடிக்கிறதை எதிர்த்து தீவிரமாக பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிடணும். அது அடுத்தவங்களுக்கும் உபயோகப்படும், உங்களுக்கும் உபயோகப்படும். உங்கள் உள்ளுணர்வை அது தூண்டும், உங்களை வந்து உறுதி கொள்ள வைக்கும். மூன்றாவது கருத்து என்னென்னா, தினமும் 2 தடவை குளிக்கணும். எப்படி தெரியுமா, முதல்ல வெது வெதுப்பான தண்ணீர், அப்புறம் குளிர்ந்த தண்ணீர், இப்படி மாறி மாறி குளிக்கணுமா. நாலாவது கருத்து, உடற்பயிற்சிகள் செய்யணும். மூச்சு வாங்குற மாதிரியான பயிற்சிகள் ரொம்ப நல்லதான். பிராணாயாமம் அப்படிங்கிற மூச்சு பயிற்சி ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அப்புறம் 5வது கருத்து, சாப்பாடு வந்து மிதமாக இருக்கணும், சீராக இருக்கணும். பச்சை காய்கறிகள் பழங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை பராமரிக்கணும். இது வந்து நரம்புகளை வந்து அமைதிப்படுத்தும். 6வது கருத்து என்னென்னா, ரொம்ப நேரம் பசியோடு இருக்கக்கூடாது. புகைப்பிடிக்கிறத நிறுத்த முயற்சி செய்யும் பொழுது எடை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது. 7வது கருத்து, காப்பி தேநீர் மதுபானம் அப்புறம் போதைப் பொருள்கள் கலந்த உணவுகள் இதெல்லாம் வேணாம். புகைப்பிடிக்கிறத அதெல்லாம் ஊக்கப்படுத்தும். கடுகு மிளகு அப்புறம் காரமான பொருள்களை தவிர்க்கணும். உப்பு அளவை குறைக்கணும். தினமும் 10 கோவளை தண்ணீராவது குடிக்கணும். வெறும் தண்ணி புகைப்பிடிக்கிற ஆவலை வந்து தணிக்கதான். 8வது கருத்து, கையில் வந்து சிகரெட்டு புகையில் ஏதாவது இருந்தால் உடனே தூக்கி எறிஞ்சிருங்க. அது கையில் இருக்கிற வரைக்கும் புகைப்பிடிக்கிற ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். 9வது கருத்து என்னென்னா, இறை நம்பிக்கை உள்ளவங்க புகைப்பிடிக்கிற எண்ணம் வர்றப்போவெல்லாம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சுடலாம். 10வது கருத்து, உங்களுக்கு ரொம்பவும் வேண்டியவங்க யாரோ அவங்கக்கிட்ட எல்லாம் நீங்கள் புகைப்பிடிக்கிறத நிறுத்தி விட்டதாக சொல்லிவிடுங்க.
இந்த 10 வழிகளையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டா புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்தி விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அனுபவப்பட்டவங்க. முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு முக்கியமான இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தார் ஒருத்தர். அங்கே வந்த இன்னொருத்தர், ஏன் சார் இந்த இடத்துல சிகரெட் பிடிக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்டார். இந்த இடத்துல சிகரெட் பிடிக்கக்கூடாதுங்க அப்படின்னார் இவர். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் இந்த இடத்துல கீழே நிறைய சிகரெட் துண்டுகள் கிடக்குது, அவங்கெல்லாம் யார்? அவங்கெல்லாம் உங்கள் மாதிரி என்கிட்ட அனுமதி கேட்காதவங்க அப்படின்னாராம் இவர். ஒரே ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளையாண்டான். அவனுக்கு ரொம்ப அக்கறையோடு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் மருமக பொண்ணு வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. அப்பாடா என் கடமை முடிஞ்சுது, இனிமே அக்கடான்னு எங்கேயாவது ஒரு மூலையில் படுத்து கிடக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க அந்த அம்மா. ஆனால் நினைக்கிறபடி எங்கே நடக்குது, அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. மருமகள் கோணம் சரியில்லை, ஒரு மாதிரி. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே முதல் வேலையாக மாமியாரை பார்த்து, அதுதான் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் உங்களுக்கு என்ன வேலைங்க, புறப்பட வேண்டியது தானே, காசி ராமேஸ்வரம்னு எங்கேயாவது போங்கோ அப்படின்னு விட்டு தான். மாமியாரை பார்த்தாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. இந்த பாருமா, நீ இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு புறப்படணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். வீட்டை மட்டும் இல்லை, இந்த உலகத்தை விட்டே கூட போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்களாம். என்ன விஷயம்னு கேட்டது இந்த மருமக பொண்ணு. வேறு ஒன்றும் இல்லை, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பேர புள்ள பிறந்து அதை என் கண்ணால் பார்த்துட்டேன்னா நான் எங்கே வேணும்னாலும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னாங்களாம் அந்த மாமியார். மாமியார் இப்படி சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்கிறதாக பட்டுது அந்த பொண்ணுக்கு. சரி, அப்படியே இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தது. கொஞ்சம் காலத்தில் ஒரு பேரன் பிறந்தான். அந்த அம்மாவும் பேரனை கண்ணால் பார்த்துட்டாங்க. சரி, பேரனை பார்த்தாச்சுல, இனிமேல் புறப்பட வேண்டியது தானே அப்படின்னது மருமக பொண்ணு. மாமியார் பார்த்தாங்க, நீ சொல்கிறது சரிதாம்மா, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. என்னோடய பேரன் உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடுறத என் காது குளிர கேட்டுட்டு போயிடுறேனே அப்படின்னாங்களாம். சரி, அந்த ஆசையும் நிறைவேறட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. பேரன் வளர்ந்தான், நடந்தான், பள்ளிக்கூடம் போனால் பெரியவனானா. மருமக பொண்ணு மறுபடியும் மாமியாரை விரட்ட ஆரம்பிச்சுட்டுது, இன்னும் புறப்படலையான்னு. இதை பாருமா, இது வரைக்கும் இருந்தது இருந்துட்டேன், பேரனோட கல்யாணத்தையும் கண்ணால் பார்த்தா தான் இந்த கட்டை வேகும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியே பேச ஆரம்பித்தாங்க. இதுவும் நியாயமான ஆசையாக தான் படுது அப்படின்னு அது யோசிச்சிருக்கு அந்த பொண்ணு. சரின்னு அதுக்கும் ஒத்துக்கிட்டது. உடனே பேரனுடைய கல்யாணமும் முடிஞ்சது ஒரு வழியாக. இனிமேல் ஒரு நொடி கூட இங்கே இருக்கக்கூடாது, புறப்படுங்க அப்படின்னு மாமியாரை விரட்டிச்சான் அந்த பொண்ணு. இப்போ அந்த மாமியார் தன்னோட மருமகளை பார்த்து சொல்கிறாங்க, இதோ கிளம்பிட்டேம்மா, என் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டேன், புறப்பட்டுவிட்டேன், அப்படியே நீயும் உன் துணிமணிகளை மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்பிடுவோம், என்னோட சேர்ந்து ரெண்டு பேருமா சேர்ந்து போயிடலாம் அப்படின்னாங்களாம். அந்த பொண்ணு முழிக்குது, முழிக்காதே, உனக்கும் ஒரு மருமக வந்துட்டா, இனிமேல் நீயும் ஒரு மாமியார் தானே, உனக்கும் இனிமேல் இங்கே வேலை இல்லை, புறப்படு அப்படின்னாங்களாம். அப்போ தான் அந்த பொண்ணு சிந்திக்க ஆரம்பிச்சு தான், தன்னோட தவறு புரிஞ்சு தான். இந்த தகவலை கேட்டுக்கிட்டு இருக்கிற மருமகள்லாம் இதை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோம் மாமியார்கள் சார்பாக. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து பேசுகிற சந்தர்ப்பம் கிடச்சிது ஒரு கல்யாண வீட்டில். அந்த பொண்ணு சொல்லிச்சு, சார் எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது, நான் மாமியார்கிட்ட சண்டை போட்டதே இல்லை அப்படின்னு ரொம்ப அடக்கமாக சொல்லிச்சு. அது எப்படிமா சாத்தியமாச்சுன்னு கேட்டோம். எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம்தான் ஆச்சு, ஆனால் என் மாமியார் செத்து போய் 20 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டுது அப்படின்னது. ஒரு ராஜா ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு ஒரு நாள் புறப்பட்டு போனார். ஒரு இடத்துல தறி நெசவு வேலை ரொம்ப மும்முரமாக நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு பெரியவர் தறியால் நெசவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். பக்கத்தில் ஒரு அழகான பொண்ணு உட்காந்து நூலை சுற்றிக்கிட்டு இருக்குது. ராஜா அந்த பெரியவரை பார்த்து, யார் இந்த பொண்ணுன்னு விசாரித்தார். ராஜா அப்படி கேட்டதும் அவருக்கு ரொம்ப பெருமையாக போயிட்டுது. ஏன்னா உட்காந்துருந்தது அவரோட மகள். அரசே, இது என்னுடைய மகள், இவ வேகமாக நூல் தெரிக்கக்கூடியவள், வைக்கோலை எடுத்து இவ தெரிச்சா கூட அது எல்லாம் பவுனிழையாக வெளியில் வரும் அப்படின்னு ஒரு ராசி இவளுக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையாக ராஜா கிட்ட சொன்னார். ராஜா இதை கேட்டதும் அசந்துட்டார். அப்படியா, இவ்வளவு அழகும் சாமர்த்தியமும் உள்ள இந்த பொண்ணு என்னோட வரட்டுமே, இவளை என் மருமகளாக ஆக்கிக்கிறேன் அப்படின்னார் ராஜா. அந்த பெரியவருக்கு ஒன்றும் புரியல. ஏதோ கொஞ்சம் பெருமையாக சொல்லப்போவோ அது இப்படி ஆகிட்டுதே அப்படின்னு கவலைப்பட்டார். இருந்தாலும் ராஜா பேச்ச தட்ட முடியுமா மகளை அனுப்பி வச்சுட்டார். ராஜா அந்த பொண்ணை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தார். அங்கே ஒரு அறையில் வச்சு பூட்டி விட்டார். அந்த ரூமு நிறைய வைக்கோலை கொண்டாந்து போட்டு அடைச்சாங்க. 3 ராட்டைகள் வேற வச்சுருந்தாங்க. நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ளே நீ இந்த வைக்கோலையெல்லாம் தங்க இழைகளாக மாற்றி காட்டணும்
நாளைக்கு காலம்புரம் வந்து நான் இந்த அரைக்கதவை திறப்பேன். உன் தகப்பன் சொன்னது மாதிரி எல்லாம் தங்கமாக மாறி இருக்கணும், இல்லைன்னா நீ உயிர் தப்ப முடியாது அப்படின்னு உத்தரவு போட்டார். பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணும், பகல் பூரா அழுதுகிட்டே உட்காந்துருக்குது, ராத்திரி பூராவும் தூக்கம் வரல. மறுநாள் அதிகாலை நேரத்தில் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுது, பயந்துக்கிட்டே கதவை திறக்கிறா. திறந்து பார்த்தா வெளியில் மூணு அவலட்சணமான பெண்கள். ஒருத்திக்கு வந்து கால் அகலமாக முறை மாதிரி இருக்குது, இன்னொருத்திக்கு கட்டை விரல் கரண்டி மாதிரி பெருசாக இருக்குது, மூணாவது பொண்ணுக்கு உதடு தடித்து ரப்பர் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு. யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குது இந்த பொண்ணு. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாங்க, உட்காந்தாங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே உள்ளே இருந்த வைக்கோலையெல்லாம் தங்க இழைகளாக மாற்றி கொடுத்துட்டு போயிட்டாங்க. காலையில் ராஜா வந்தார், பார்த்தார், ஆகா பேஷுனார். இன்னும் கொஞ்சம் வைக்கோலை கொண்டாந்து அந்த ரூமில் போட சொன்னார். இந்த வைக்கோலையும் இன்றைக்கி தங்கமாக மாற்றிவிடு, நாளைக்கு மறுநாள் உனக்கும் இளவரசனுக்கும் கல்யாணம்னு சொல்லிவிட்டார். இன்றைக்கி ராத்திரி அந்த மூணு பொண்ணுங்களும் வந்தாங்க, வைக்கோலை பொண்ணு இழைகளாக மாற்றினாங்க, புறப்பட்டாங்க. இந்த பொண்ணு அவங்க காலில் விழுந்து வணங்கினா, என் உசுரை காப்பாற்றினீங்க, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்னா, பயப்படாத, நீ விரும்பினா எங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம், உன்னுடைய கல்யாணத்துக்கு நாங்கள் மூணு பேரும் வரோம், நீ எங்களை வந்து வரவேற்று ராஜாக்கிட்டேயும் இளவரசர்கிட்டையும் நாங்கள் வந்து உன்னோட பெரியப்பா பொண்ணுங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வை, நாங்கள் விருந்து சாப்பிட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னாங்க. ரொம்பவும் சந்தோஷமாக சரின்னு ஒத்துக்கிட்டா. கல்யாண நாள் வந்தது. கல்யாணம் ரொம்ப கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா தேசத்து ராஜா ராணிகளும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மூணு அவலட்சணமான பொண்ணுங்களும் வந்து சேர்ந்தாங்க. யார் இவங்கன்னு கேட்டார் ராஜா. என் பெரியப்பா பொண்ணுங்க அப்படின்னா அந்த பொண்ணு. காலும் உதடும் கட்டை விரலும் ஏன் இப்படி உங்களுக்கு அவலட்சணம் ஆயிட்டுது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பொண்ணுங்க பதில் சொன்னாங்க, என்ன செய்யறது, ஓயாமல் வைக்கோலை நூற்று ஒருத்தியோட கட்டை விரல் அப்படி கரண்டி மாதிரி ஆயிட்டுது, நாக்கில் தொட்டு தொட்டு திரிச்சதுனால ஒருத்தியோட உதடு அப்படி ஆயிட்டுது, காலால் கட்டையை அழுத்தி அழுத்தி தறி போட்டதுனால இன்னொருத்தையோட கால் அப்படி ஆயிட்டுது, உங்கள் மருமகளாக வந்திருக்கிற இந்த பொண்ணு அந்த மூணையுமே செய்ய தெரிஞ்சவ தான், என்ன ஆக போதும் இன்னும் கொஞ்ச நாளில் அப்படின்னாங்க. அவ்வளவுதான், ராஜா பயந்துட்டார். அம்மா, இன்னையிலேருந்து நீ இளவரசனின் மனைவி, நீ எப்பவும் அழகாக இருக்கணும், அதனால் நீ இனிமேல் வைக்கோலை திரிக்கவே கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டார். அவளை இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றின அந்த மூணு பொண்ணுங்களும் சந்தோஷமாக திரும்பி போயிட்டாங்களாம். சுவாமி சின்மயானந்தர் இந்த கதையை சொல்லியிருக்கிறார். தன்னலம் மறந்து சுயலாபத்தை வந்து தியாகம் செய்கிறது வைக்கோல்லேருந்து தங்க இழையை நூக்கிறது மாதிரி அப்படிங்கிறார் அவர். அது இருக்கட்டும், இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஒரு ராஜா தன்னோட மகனுக்கு சுயவரம் நடத்தினார். எல்லா தேசத்திலிருந்தும் ராஜகுமாரர்கள் வந்திருந்தாங்க. ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிற ஆசையில் சுயம்பர மண்டபத்திலேருந்து எல்லா ராஜகுமாரர்களும் அலறி அடிச்சுட்டு வெளியில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஏன் இப்படி எல்லாரும் மிரண்டு போய் ஓடி வர்றாங்கன்னு கேட்டார் ஒருத்தர். அதுக்கு இன்னொருத்தர் விவரம் சொன்னார், ராஜகுமாரியை இன்னைக்கு தான் அவங்க நேரில் பார்த்தாங்களாம், அதுதான் அப்படி ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னார். ஒரு பெரிய கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு பண்ணையார் வீடு, அதுதான் அந்த கிராமத்திலேயே பெரிய வீடு. ஒரு நாள் ஒரு திருடன் அந்த கிராமத்துக்கு வந்தான், சுற்றி பார்த்தான். அந்த பண்ணையார் வீடு கண்ணில் பட்டுது, இன்னைக்கு ராத்திரி இந்த வீட்டில் தான் நம்ம தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிக்கிட்டான். ஏன்னா அதுதான் அந்த கிராமத்திலே கொஞ்சம் பெரிய வீடு, அங்கே தான் அவன் எதிர்பார்க்கறது ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிறது அவனுடைய முடிவு. நடு ராத்திரி அவன் மெதுவாக சுவர் ஏறி குதித்து அந்த பெரிய வீட்டுக்குள்ளே புகுந்தான். அங்கே போய் பார்த்தா முக்கியமான இடங்கள்லாம் காவலுக்கு ஆள் நின்றுட்டு இருக்கிறாங்க ராத்திரி நேரத்தில். சரி, இந்த வீட்டில் நம்மால் திருட முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மெதுவாக வந்த வழியிலேயே திரும்பி வந்தான். அந்த சமயத்தில் காலில் ஏதோ தட்டுப்பட்டுது, என்னது அப்படின்னு சொல்லி குனிஞ்சு பார்த்தான். பார்த்தா அங்கே ஒரு பெரிய வெங்காய மூட்டை அடுக்கி வச்சிருக்கிறாங்க. சரி, வந்ததுக்கு வெறுங்கையோடு திரும்ப வேண்டாமே அப்படின்னு சொல்லி கையில் இருந்த ஒரு பெரிய பை நிறைய அதை அள்ளி போட்டுக்கிட்டான். வெங்காயத்தை போட்டுக்கிட்டு புறப்படுற சமயத்தில் கப்புன்னு கழுத்தில் ஒரு கை வந்து விழுந்தது. ஆள் மாட்டிக்கிட்டான், அதாவது காவலாளிகள் அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. மறுநாள் காலையில் அந்த திருடனை பண்ணையார் முன்னாடி கொண்டுட்டு போய் நிறுத்தினாங்க. ஐயா, இந்த ஆள் ராத்திரி நம்ம வீட்டில் திருடுறதுக்காக வந்தான்,
வெங்காயத்தை அள்ளிட்டு புறப்படுறப்போ மாட்டிக்கிட்டான் அப்படின்னாங்க. அவர் பார்த்தார், என்னப்பா இவங்க சொல்கிறது உண்மைதானான்னு கேட்டார். ஆமான்னு ஒத்துக்கிட்டான் அந்த ஆள். பண்ணையார் அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசனை பண்ணார், அப்புறமா தீர்ப்பு வழங்கினார். இதை பாருப்பா, நீ வந்து இங்கே திருட வந்தது குற்றம், அதுக்காக நீ 100 ரூபாய் அபராதம் செலுத்தணும், அல்லது 100 கசையடிகள் வாங்கணும். அதுவும் இல்லைன்னா நீயே திருடின அவ்வளவு வெங்காயத்தையும் பச்சையாக என் கண் முன்னாடியே சாப்பிட்டுணும். இதில் எந்த தண்டனையை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நீயே யோசனை பண்ணி முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டார். அதாவது இவனே வந்து முடிவு பண்ணிக்க வேண்டியது, 100 ரூபா பணம் கட்டுறியா, இல்லது சாட்டை அடி வாங்குறியா, அல்லது வெங்காயத்தை சாப்பிட்றியா, இதுதான் அவர் கொடுத்தது, நீயே முடிவு பண்ணி சொல்லுன்னு விட்டார். திருடன் கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி பார்த்தான். அவனுக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப சுலபமாக தெரிஞ்சது, இந்த வெங்காயத்தையே சாப்பிட்டுட்றேன்ட்டான். ஐயா நான் வந்து இந்த வெங்காயத்தையே சாப்பிட்டுட்றேன், அதுதான் எனக்கு கொஞ்சம் சுலபமாக தெரிஞ்சதுன்னா சரின்னு விட்டார் பண்ணையார். அப்படியே எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டினாங்க, ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். கொஞ்ச நேரம் சுவாரஸ்யமாக சாப்பிட்டான், அதுக்கப்புறம் வாய் எரிய ஆரம்பிச்சுட்டுது, கண்ணு ரெண்டும் செவந்து போச்சு, கண்ணிலேருந்து தார தாரையாக கண்ணீர் வழிய ஆரம்பிச்சுட்டுது, ஒரே எரிச்சல், அவனால் தாக்கு பிடிக்க முடியல, வெங்காயம் பாதி கூட தீரல. பார்த்தான், சரி இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்க, இது என்னால் முடியாது போல இருக்கு, பேசாமல் எனக்கு 100 சாட்டை அடியே கொடுத்துருங்க அப்படின்னா. அவரும் சரின்னார். சாட்டை அடி விழ ஆரம்பிச்சுது, அதுவும் ஆரம்பத்தில் ஒரு மாதிரியாக இருந்தது, 60 அடிகள் விழுற வரைக்கும் தாங்கினான், அதுக்கு மேலே அவனால் முடியல, தாக்கு பிடிக்க முடியல. ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு மறுபடியும் பண்ணையார் காலில் விழுந்தான். ஐயா இதுவும் எனக்கு சரிப்பட்டு வராது போல இருக்கு, பேசாமல் 100 ரூபா அபராதமே கட்டிவிட்றேன் அப்படின்னா. அதே மாதிரி பணத்தை எடுத்து கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போனான். இப்படி ஒரு கதை உண்டு. இந்த கதையை உலக புகழ்பெற்ற மனோதத்துவ மேதை எம் ஸ்காட் பெக் ஒரு உதாரணமாக எடுத்து சொல்கிறார். எதுக்காக அவர் எடுத்து சொல்கிறாருன்னா, இந்த முடிவெடுக்கும் திறன் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக. வாழ்க்கையில் முடிவெடுக்கிற திறன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப அவசியம். எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வாழ்க்கை அமையும். எவ்வளவு தான் பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் சரி, இந்த முடிவெடுக்கிற திறன் சரியா இல்லைன்னா வாழ்க்கையில் பல சறுக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். நாம் முடிவுகள் எடுத்தால் அந்த முடிவுகளால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு நாம் பொறுப்பு ஏற்க வேண்டியிருக்குமே அப்படிங்கிற பயத்தினால முடிவெடுக்கிற அதிகாரத்தை பல சமயங்களில் நாம் மற்றவங்களுக்கு தாரவாத்து கொடுத்துட்றோம். நாமே முடிவெடுக்கக்கூடிய திறமையை வளர்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் சொன்னார், சார் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எங்கள் வீட்டில் என் மனைவி முடிவு எடுக்க விட்டுருவேன், பெரிய பிரச்சனைகள்லாம் நான் தான் முடிவு எடுப்பேன் அப்படின்னார். பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி, சின்ன சின்ன பிரச்சனைகள்னா எதுங்க அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, இந்த வீட்டு வருமானத்தை பெருக்கிறது எப்படி, வீட்டு செலவை சரி கட்டுறது எப்படி, வீட்டு செலவுக்கு வாங்கியிருக்கிற கடனை அடைக்கிறது எப்படி, இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள், என் மனைவிக்கிட்ட முடிவு எடுக்கிற விஷயத்தை விட்டுருவேன்னார். பெரிய பிரச்சனை தான் நான் எடுத்துக்குவேன்னார். அப்படின்னா பெரிய பிரச்சனைன்னா எது சார் அப்படின்னு கேட்டேன். அது என்னென்னா, இந்த உலக பொருளாதாரத்தை மேம்படுத்துறது எப்படி, 21ஆம் நூற்றாண்டில் என்னென்ன சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் உலகம், இதெல்லாம் தான், இதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னார். பாருங்கள், இது வந்து பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிற வழி. அதனால் வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு தயங்கப்படாது. அதே மாதிரி சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கிறதுக்கு நாம் கற்றுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஒருத்தன் தன்னுடைய நண்பனை வழியில் பார்த்தான். என்னப்பா லெட்டர் போட்டுனே கிடச்சிதா அப்படின்னா, ஓ கிடச்சிதே என்ன அவன், இவன் உடனே ஏண்டா போய் சொல்கிற, நான் உனக்கு லெட்டரே போடலை, சும்மா தான் கேட்டேன், உடனே கிடச்சிட்டுதுங்கிறிய அப்படின்னா. லெட்டர் போட்டேன்னு நீ போய் சொல்கிறப்போ அது கிடச்சிதுன்னு நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னானா அவன். இப்படிப்பட்டவங்க சில பேர் இருந்தால் கூட இன்றைக்கி கடிதம் மூலமாக தொடர்பு கொள்ளாதவங்க இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அது அவசியமான ஒன்றாயிட்டுது. இந்த அஞ்சல் அட்டைகள் எப்படி ஆரம்பமாச்சு தெரியுமா? ஆஸ்திரியா நாட்டில் ஒரு பேராசிரியர் இருந்தார், அவர் பேர் இம்மானுவேல் ஹெர்மன். அவர் ஒரு நாள் ஒரு பத்திரிகையில் கட்டுரை எழுதினாராம். இது நடந்தது 1869. அவர் எழுதின கட்டுரையில் மக்கள் அதிகம் செலவு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாறிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி எழுதியிருந்தார்.
அதுக்கு சில யோசனைகளை அவரே எழுதியிருந்தாராம். எப்படின்னா அந்த கட்டுரையை எல்லாரும் படித்து பார்த்துருக்குறாங்க, அவர் சொன்ன யோசனைகள் என்னென்னு. அது வந்து அரசாங்கத்தின் கவனத்துக்கும் அது போச்சான். ஆகா, இது அவர் சொல்கிற யோசனை நல்லா இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு அவங்களே நினச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான், உடனே அந்த யோசனையை நடைமுறைக்கு கொண்டுகிட்டு வந்தாங்களாம். பேராசிரியர் இம்மானுவேல் ஹெர்மனின் யோசனைப்படி அச்சடித்த அரசு முத்திரையோட அரசாங்கம் அஞ்சல் அட்டைகளை வெளியிட ஆரம்பிச்சுதான். 1869 அக்டோபர் 7 இது நடந்திருக்கு. உலகின் முதல் அஞ்சல் அட்டை வெளிவந்த நாள் அது. அப்போ தான் அதுக்கு பேர் என்ன தெரியுமா, அதாவது கரஸ்பாண்டிங் கார்டு அப்படின்னு பேரான் அது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, உடனடியாக அமெரிக்காவிலேயே இது மாதிரியான கார்டுகளை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இதுக்கு என்ன பேர் தெரியுமா, போஸ்டல் கார்டு. அதுக்கப்புறம் 1870 இங்கிலாந்துலேயும் இதை வெளியிட்டாங்களாம். அதை வெளியிட்ட முதல் நாள் அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா, மக்கள்லாம் ஏதோ நியாய விலை கடையில் நிற்கிறது மாதிரி பெரிய பெரிய கியூ வரிசையில் நின்று இதை வாங்கினாங்களாம். நம்ம நாட்டில் முதல் அஞ்சலகம் 1927 கல்கத்தாவில் ஆரம்பமாயிருக்கு. இன்றைக்கும் அஞ்சலகம் இல்லாத இடமே இல்லை, அந்த அளவுக்கு அஞ்சல் போக்குவரத்து அதிகமாயிருக்குது. அன்னைக்கு உள்நாட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ள மலிவான ஒரு அஞ்சல் அட்டையை அரசாங்கம் வெளியிடலாம் அப்படின்னு பேராசிரியர் எழுதின கட்டுரை இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆகியிருக்கு பார்த்தீங்களா. ஒருத்தன் ஒரு தபால் பெட்டிக்கு பக்கத்தில் தலையை வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்திருக்கான். அங்கேருந்து இன்னொருத்தன் கேட்டிருக்கான், என்ன ஆச்சுன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தபால் பெட்டியில் ஒரு கார்டு எழுதி போட்டேன், விவரமெல்லாம் நல்லா தான் எழுதியிருக்கிறேன், ஆனால் அட்ரஸ் எழுத மறந்துட்டேன் அப்படின்னு நானே. உடனே அவன், அதுக்காக கவலைப்படாத, நான் போட்ட கார்டில் அட்ரஸ் எல்லாம் பின்கோடு உள்பட கரெக்டாக எழுதியிருக்கேன், ஆனால் விவரம் எழுத மறந்துட்டேன் நானா. கவலைப்படாத, கொஞ்ச நேரத்தில் தபால்காரர் வருவார், பெட்டியை திறந்ததும் நம்ம லெட்டரை கேட்டு வாங்கிக்கலாம்னா. ஒருத்தர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் வந்தார், கேட்டேன், அதுக்கப்புறம்தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு நானா. இவன் ஏண்டான்னு கேட்டிருக்கான் அவன், இது தபால் பொட்டு இல்லையா, கல்யாணத்துக்கு போயிருந்தியா, எப்படி இருந்ததுன்னு கேட்டார் ஒருத்தர். எப்படி இருந்தது, சாப்பாடு சரியில்லை, சாம்பாரில் உப்பு பத்தலை, இப்படி அடுக்கிட்டே போனார் அடுத்தவர். இது வந்து ஒரு மனித சுபாவம், எப்பவுமே எதிர்மறையான செய்திகளை பேசுறதுல தான் மனிதனுக்கு ஆர்வம் அதிகம். எது சரியில்லைங்கிறத சொல்றதுக்கு தான் அவன் ஆசைப்படுறான், எது சரியா இருந்ததுங்கிறத சொல்றதுக்கு அவன் ஆசைப்படுறது இல்ல. இப்ப எல்லாரும் சொல்லுவாங்களே, ஒரு பெரிய வெள்ளைத்தாள்ல நடுவுல ஒரு சின்ன கருப்பு புள்ளிய வைங்க, அத ஒருத்தர்கிட்ட காட்டி இது என்னன்னு கேட்டா கருப்பு புள்ளின்னு தான் சொல்லுவார். ஒரு சின்ன கருப்பு புள்ளியத்தான் அவர் கவனிக்கிறார், அந்த புள்ளியை சுற்றி இருக்கிற விசாலமான வெள்ளை பகுதியை அவர் கவனிக்கிறது இல்ல. இது மனித இயல்பு. ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம், முகத்தை பார்க்குறோம், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, முகத்தில் நமக்கு பிடிக்காத பகுதியை தான் முதல்ல கவனிப்போம். கண்ணத்தில் ஒரு பரு இருந்ததுன்னா அதுதான் முதல்ல நம்ம கண்ணில் படும். கருப்பாக ஒரு மச்சம் இருந்தால் அதை தான் நாம் முதல்ல கவனிக்கிறோம். ஒரு சின்ன காயம் இருந்ததுன்னா ரொம்ப கவனித்து கூர்ந்து பார்க்குறோம். அதை சுற்றி இருக்கிற அழகான பகுதிகள் எல்லாம் அதுக்கப்புறம்தான். அவ்வளவு தூரத்துக்கு ஏன், காலையில் ஒரு செய்தித்தாளை கையில் எடுத்து புரட்டுறீங்க, எதிர்மறையான செய்திகளை தான் முதல்ல பார்க்குறோம். ஆக்கப்பூர்வமான செய்திகள்லாம் அதுக்கப்புறம்தான். எதிர்மறையான செய்திகள் தான் பத்திரிகைகளின் விற்பனையை உயர்த்துது. இப்போ ஒரு கும்பலில் கலவரம், பத்திரிகையில் செய்தி எப்படி வருது, கலவரத்தில் 10 உயிரிழந்தார்கள் அப்படின்னு தான் வரும். அந்த கலவரத்தில் 918 உயிரோடு திரும்பி போனார்கள் அப்படின்னு போடுறதில்ல. எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிறது தான் பத்திரிகைக்கு முக்கியம். ஏன்னா மனித மனம் அதை தான் கவனிக்குது. பாதகமான செய்திகளே பத்திரிகைகளில் அதிகமாக வருது, எதிர்மறையான செய்திகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இதனால என்ன ஆகுது தெரியுமா, இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும் விபத்தும் உயிரிழப்பும் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மாதிரி ஒரு பிரமை. இந்த உலகத்தில் மகிழ்ச்சிகளை எல்லாம் நாம் வந்து மறந்துடுறோம், வாழ்வின் வெளிச்சங்களை எல்லாம் நாம் இழந்துடுறோம். இன்னைக்கு விமான விபத்தில் 214 உயிரிழந்தார்கள் அப்படிங்கிறது எதிர்மறையான செய்தி. இன்று விமானம் மூலமாக 2,00,000 சௌக்கியமாக பயணம் செய்தார்கள் அப்படிங்கிறது நேரடியான செய்தி, ஆனாலும் செத்தது தான் செய்தியாக வரும். சௌக்கியமாக போனவங்களை பற்றி வெளியில் தெரியாது. வாழ்க்கையின் சாதகமான அம்சங்களில் கவனம் செலுத்துறதுக்கு நாம் கற்றுக்கணும். இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் உண்டு, அதையெல்லாம் கவனித்து பார்க்கறதுக்கு நாம் கற்றுக்கணும். ஒரு நாள் பூராவும் நல்லா நடந்துகிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு நேரத்தில் வாழைப்பழத்தோல்ல காலை வச்சுருப்பீங்க, வழிக்கு விழுந்துட்டீங்க. வழிக்கு விழுந்தது தான் நமக்கு பெருசாக தெரியும், நாள் பூரா நாம் நல்லா நடந்துகிட்டு இருந்தோமே அப்படிங்கிறது தெரியாது பெருசாக. நமது பலம் என்னங்கிறதுல தான் அதிக கவனம் தேவை. தோல்வி மனப்பான்மை, இது வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ். தாழ்வு மனப்பான்மை, நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ். எதிர்மறையாகவே நினைக்கிறது பேசுறது அப்படிங்கிற குணத்தை மாற்றிக்காதவன் எந்த காலத்திலையும் முன்னேற முடியாது. அப்படிப்பட்டவன் வெற்றிகரமான மனிதனும் கிடையாது.
அதனால வாழ்க்கையில வெற்றி பெற விரும்புகிறவர்கள் எதிர்மறை மனோபாவத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். நெகட்டிவ் விஷயங்கள்ல இருந்து உங்க கவனத்தை திருப்புங்க, பாசிட்டிவ் விஷயங்கள்ல கவனத்தை செலுத்துங்கள். ஒரே விஷயத்த கூட சில பேர் பாசிட்டிவா எடுத்துக்குவாங்க, சில பேர் நெகட்டிவா எடுத்துக்குவாங்க. ஒரு சத்திரத்துல ரெண்டு சாமியார்கள் சந்திச்சுக்கிட்டாங்களாம். தங்களுடைய சொந்த கதைகளை அவங்க பேசிக்கிட்டாங்க. ஒரு சாமியார் சொன்னார், எனக்கு சம்சாரம் இல்லை அதனாலதான் நான் சாமியார் ஆயிட்டேன் அப்படின்னார். இன்னொருத்தர் சொன்னார், எனக்கு சம்சாரம் இருக்கா அதனால நான் சாமியார் ஆயிட்டேன் அப்படின்னார். அதனால வாழ்க்கைய அவரவர்கள் பார்க்கிற பார்வை வேற வேற மாதிரி. எதையும் எதிர்மறையா எடுத்துக்கப்படாது, ஆக்கப்பூர்வமா எடுத்துக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது பயப்படாத மனிதர்கள்னு யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருந்தாலும் ஒட்டு மொத்தமா பாக்குறப்போ மனிதனுக்கு 6 விதமான பய உணர்வுகள் வரலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. எல்லா விதமான பயமும் இந்த 6 வகைக்குள்ள அடக்கம். அந்த 6 வகை பயமும் 6 எதிரிகள் மாதிரியா. 6 எதிரிகளையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், வாழ்க்கையில சுலபமா வெற்றி அடைய முடியும். சரி, அந்த 6 வகை பயம் என்னென்ன அப்படின்னு பாப்போம். முதல்ல வந்து வறுமை பற்றிய பயம், ரெண்டாவது பழிச்சொல் பற்றிய பயம், மூணாவது உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், நாலாவது என்னன்னா காதல் தோல்வி, ஐந்தாவது முதுமை, ஆறாவது மரணம். அதாவது பயப்படுறதுங்கிறது ஒரு மனநிலை தான். இந்த மனநிலையை கட்டுப்படுத்த முடியும், திசை திருப்ப முடியும். சரி, இந்த பயங்களின் அறிகுறிகள் எப்படி இருக்கும்? வறுமை பற்றிய பயம் அப்படின்னு முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த பயத்தின் அறிகுறிகளை தெரிஞ்சுக்குவோம். எதுலேயும் அக்கறை இல்லாம இருக்கிறது, ஒரு குறிக்கோள் இல்லாம இருக்கிறது, வறுமையை சகிச்சுக்கிறது, வாழ்க்கையில கிடைக்கிறது எதுவா இருந்தாலும் ஆட்சேபனை இல்லாமல் ஏத்துக்கிறது, மனசாலும் உடம்பாலும் சோர்ந்து போயிருக்கிறது, ஆர்வம் முனைப்பு கற்பனை திறன் எதுவுமே இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் தான் அந்த வறுமை பற்றிய பயத்தின் அறிகுறிகள். அடுத்தது ஒண்ணு பார்த்தோமே, பழிச்சொல் பற்றிய பயம், அதாவது அடுத்தவங்க நம்மளை குறை சொல்லி விடுவாங்களோ அப்படிங்கிற பயம். இதுக்கு அறிகுறி என்ன தெரியுமா? புதியவர்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறது, முடிவு எடுக்க முடியாம குழம்புறது, பிரச்சனைகளை தவிர்க்க விரும்புறது, தாழ்வு மனப்பான்மை, வரவுக்கு மீறி செலவு செஞ்சு இமேஜை உயர்த்திக்கிறது, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். மூணாவது பயம் உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், அதாவது நோய் பற்றிய பயம். ஒரு உண்மை என்ன தெரியுமா? டாக்டரை சந்திக்கிற மனிதர்கள்ல 75% பேர் தங்களுக்கு நோய் வந்துட்டதுங்கிற கற்பனையில இருக்கிறவங்களாம், நிஜமாவே நோய் கிடையாது அவங்களுக்கு. இந்த பயத்தின் அறிகுறிகள் என்னன்னா, வியாதிக்கான அறிகுறிகள் தன்னிடம் இருக்கிறதாக நினைச்சுக்கிறது, எந்த நேரமும் வியாதியை பத்தியே பேசி பேசி மனசை அங்கேயே வச்சிருக்கிறது, நோய் சம்பந்தமான செய்திகளை படிச்சு நமக்கு இப்படி ஆயிடுமோ அப்படின்னு வேதனைப்படுறது, இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். நாலாவது பயம் காதல் தோல்வி, இது ரொம்ப வேதனை, உடம்பையும் மனசையும் சீரழிச்சு விடும். ஆண்களை விட பெண்கள் தான் இந்த பய உணர்வுல அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அஞ்சாவது முதுமை பற்றிய பயம், ஆறாவது மரண பயம், வயசான காலத்துல எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற பயம். ஆக இதையெல்லாம் நாம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த 6 வகை பயங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு நாம நடந்துக்கணும். வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இந்த பயங்கள் முட்டுக்கட்டையா ஆயிடப்படாது. உழைச்சி பணம் சேர்க்கணும், உற்சாகமா மனசை வச்சுக்கணும். மனசை கட்டுப்படுத்துகிற மார்க்கம் தெரிஞ்சுக்கிட்டா போதும், எல்லாம் சரியா வந்துடும். நம்ம ஆள் ஒருத்தன் சொன்னான், சார் எனக்கு வறுமை பற்றிய பயம் தான் இருந்தது, ஒரே ராத்திரியில 30,000 ரூபாய் தயார் பண்ணிவிட்டேன், இப்ப எனக்கு இன்னொரு பயம் வந்துட்டு. என்ன பயம்னு கேட்டாங்க, போலீஸ் கண்டுபிடிச்சிருமோங்கிற பயம்னா. இது இந்த பயத்துல அடங்காது. அதனால 5-5 சாவார், அஞ்சாத பொருள் இல்லை அப்படின்னு பாரதி சொன்னார் இல்லையா, அது மாதிரி பயத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம். கிராமத்துல ஒருத்தன் வந்து தன்னுடைய நகங்களை வெட்டிக்கிட்டு இருந்தான். வெட்டி முடிச்சதும் ஒரு வயசானவர் அவனை பார்த்து, அதையெல்லாம் அடுத்தவன் கண்ணில் போடுறது மாதிரி போட்டுறாதப்பா, ஆபத்துன்னார். என்ன ஆபத்துன்னு கேட்டான் இவன். எவனாவது பில்லி சூனியம் வைக்கிறவன் எடுத்துட்டு போயிட போறான் அப்படின்னாரு அவர். வேண்டாத ஒருத்தனுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணணும்னா உடனே மந்திரவாதியை தேடி போறது உண்டு. மந்திரவாதி என்ன பண்ணுவார்னா, யாருக்கு சூன்யம் வைக்கணுமோ அவனோட காலடி மண் முடி நகம் இதையெல்லாம் அவனுக்கு தெரியாம எடுத்துட்டு வா அப்படிம்பார். இது மட்டும் இல்ல, அழுக்கு துணி, வேறு மனித உருவம் மாதிரி செய்யப்பட்ட பொம்மை, இதையெல்லாம் கூட மந்திரவாதிகள் பயன்படுத்துறது உண்டு. இதெல்லாம் ஏமாத்து வேலை. மனிதனுடைய முடி நகம் இதெல்லாம் வெட்ட வெட்ட வளருது இல்லையா,
அதனால அதுக்குள்ள உயிர் இருக்கிறதாக ஆதி மனிதர்கள் நம்பி இருப்பாங்க. அதனால மனுஷங்கிட்ட இருந்து அதெல்லாம் பிரிக்கப்பட்ட பிறகும் கூட அதுகளுக்கும் அந்த மனுஷனுக்கும் தொடர்பு இருக்கிறதாக அவங்க நம்பினாங்க. அந்த நம்பிக்கை தொடர்ந்து வந்து அதோட விளைவாக தான் இன்னைக்கு மந்திரவாதிகள் நகத்தையும் முடியையும் எடுக்கிறாங்க. அந்த நகத்துக்கும் முடிக்கும் ஒரு பாதிப்பு உண்டாக்குனா அது சம்பந்தப்பட்டவனுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது அவங்க நினைப்பு. அவ்வளோதான் விஷயம். இது மாதிரி நம்பிக்கைகள் தான் இன்னைக்கு நகம் முடி இதையெல்லாம் மற்றவங்க கண்ணில் படும்படி போடக்கூடாது அப்படிங்கிற வழக்கத்தை உண்டாகி விட்டுது. ஒருத்தர் பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போய் அந்த பேரை வச்சு அவனோட ராசி பலனை கணிச்சு அவனுக்கு ஏற்பட இருக்கிற கெட்ட நேரத்தில் அவனுக்கு சூன்யம் வச்சா அது உடனே பலிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, சூன்ய தகட்டில் பேரை எழுதி புதைக்கிறதும் உண்டு. இதனாலதான் பெண்கள் வந்து கணவன் பேரை சொல்லாத பழக்கம் ஏற்பட்டுதான். அதாவது பேரை கேட்டுக்கிட்டு போய் ஏதாவது கெடுதல் பண்ணிவிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயம். அப்படி ஆரம்பிச்ச பழக்கம் தான் இன்னைக்கு ஏதோ மரியாதைக்காக கணவன் பேரை வந்து பிறர் முன்னிலையில சொல்றது இல்லை அப்படிங்கறது மாதிரி ஆயிட்டுது. மந்திரவாதிகள் நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, உலகம் பூரா உண்டு. ஃபிசி தீவில் வாழக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்களாம் தெரியுமா? இது மாதிரி மாந்திரீகம் செய்வேன பில்லி சூன்யம் இதெல்லாம் தங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக வீட்டை சுற்றி அகழி வெட்டி அதில் தண்ணீரை வந்து நிரப்பி வச்சுருவாங்களாம். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்கிட்ட ஒரு பழக்கம், ஏதாவது பழங்கள் சாப்பிட்டா அதோட விதையை தண்ணீர்லேயோ அல்லது ஆற்றுலேயோ போட்டுருவாங்களாம். வெளியில் போட்டுவிட்டா அதை எடுத்து செய்வினைக்கு பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிற பயம். இது மாதிரி உலகம் பூராவும் செய்வினையின் மூலம் அடுத்தவங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கத்தான் செய்யுது. பொதுவாக எல்லா ஊர்லேயுமே நகம் முடி காலடி மண் மனித உருவ பொம்மை இதை தான் மந்திரவாதிகள் பயன்படுத்துகிறாங்களாம். இந்த பில்லி சூனியம் செய்வினை இதில் இருக்கிற உண்மை என்ன தெரியுமா? நகமோ முடியோ எதையும் செய்யறதில்ல, சம்பந்தப்பட்டவனுக்கு ஏற்படுற பயம் இருக்கு பாருங்க, அதுதான் பாதிக்கும். இது மனநிலையை பொறுத்த விஷயம், வேற விஞ்ஞான ரீதியான பாதிப்பு இதில் வந்து எதுவும் கிடையாது. நம்ம ஊரில் ஏற்பட்ட பகுத்தறிவு சிந்தனைகள் மூட நம்பிக்கைகளை எவ்வளவோ குறைச்சிருக்குது. இருந்தாலும் ஏமாந்து போகிறவங்க இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த காலத்தில் சின்ன குழந்தைகளை கூட ஏமாத்துறது கஷ்டம். ஒரு குழந்தை கேட்டு தான், ஏன்பா பிரார்த்தனை பண்ணுனா நமக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு தான். ஓ கிடைக்குமே அப்படின்னாராம் அப்பா. நீ வச்சிருக்கிறிய பேனா அது கூட கிடைக்குமா அப்படின்னு கேட்டு தான் குழந்தை. ஓ கிடைக்கும் அப்படின்னாராம். அப்படின்னா நீ வச்சிருக்கிற பேனாவை என்கிட்ட கொடுத்துரு, அதுக்கப்புறம் நீ பிரார்த்தனை பண்ணி வேற ஒரு பேனாவை வாங்கிக்கோ அப்படின்னு தான் அந்த சின்ன குழந்தை. ஒரு பெரிய நினைவு மண்டபம், அதுக்கு முன்னாடி ஒரு அப்பாவும் பிள்ளையும் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அந்த வழியாக போகிறவங்க வர்றவங்கெல்லாம் அந்த இடத்துல நின்று அது என்ன மண்டபம் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அந்த அப்பாவும் பிள்ளையும் தான் வர்றவங்களுக்கெல்லாம் விவரம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு பெரிய மகான் சமாதி ஆகியிருக்கார், அவர் சமாதியான இடத்துல இந்த நினைவு மண்டபத்தை கட்டியிருக்கிறோம் அப்படின்னாங்க. ஊர் பூரா இந்த செய்தி பரவிச்சு நிறைய பேர் அந்த இடத்தை தேடி வர ஆரம்பித்தாங்க. இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போனால் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிது அப்படின்னாங்க. அங்கேருந்த உண்டியெல்லாம் நிறைய காசு போட்டுட்டு போகிறாங்க. பணம் கிடுகிடுன்னு நிறைய சேர ஆரம்பிச்சிட்டுது. பணம் நிறைய சேர்ந்த உடனே அந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தகராறு வந்துட்டுது. பணம் சேர்ந்தாலே சொத்து தகராறு வரத்தானே செய்யும், அது மாதிரி வந்துட்டுது. பையன் அடிக்கடி நிறைய பணம் கேட்க ஆரம்பித்தான். அப்பா பார்த்தார், யோசனை பண்ணார், ஒரு முடிவுக்கு வந்தார். ஒரு நாள் பையனை கூப்பிட்டார், இதை பாருப்பா நமக்குள்ள தகராறு வேணாம், அப்பாவும் பிள்ளையும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டா பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க, அதனால் நமக்குள்ள சமரசமாக இதை தீர்த்துக்குவோம், என்ன சொல்கிற அப்படின்னார் அப்பா. சரி நான் பையன். உடனே அந்த அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? மகன்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்தார், தன்கிட்ட இருந்த ஒரு கழுதையையும் கொடுத்தார், இதை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். மகன் அந்த கழுதை எழுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போனான். வழியிலேயே அந்த கழுதை செத்து போச்சு. உடனே என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணான், ஒரு ஐடியா வந்தது. அந்த கழுதையை ஒரு சாலை ஓரமாக புதைச்சான். கையில் இருந்த பணத்தை வச்சு அந்த இடத்துல ஒரு கல் மண்டபம் கட்டினான். அந்த வழியாக ரெண்டு பேர் வந்தாங்க. இது என்ன மண்டபம்னு விசாரித்தாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய மகான் சமாதி ஆகிருக்கிறார் அப்படின்னா. இந்த செய்தி ஊர் பூரா பரவ ஆரம்பிச்சிட்டுது. நிறைய பேர் வந்து போக ஆரம்பித்தாங்க. இங்கே வந்தால் மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது அப்படின்னு வேற சொல்ல ஆரம்பித்தாங்க. வர வர கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சுட்டுது. உண்டியல்ல பணம் நிறைய சேர்ந்துட்டுது. நகையெல்லாம் கூட கழட்டி காணிக்கையாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவை விட மகன் பெரிய ஆளாயிட்டான். இதை கேள்விப்பட்டார் அப்பா. பையனை பார்த்துட்டு வரலாம்னு ஒரு நாள் புறப்பட்டு வந்தார். பையன் ஓஹோன்னு இருக்கிறான், பங்களா காரு எல்லாம் வந்துட்டுது, எப்படிடா இந்த அளவுக்கு ஆனே அப்படின்னு விசாரித்தார்.
அப்பா, எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான். நீங்கள் கொடுத்த மூலதனத்தை வச்சு தான் இவ்வளவும் சம்பாதிச்சேன் அப்படின்னு நான் பையன். அது எப்படின்னு விசாரித்தார். அப்பா, நீங்கள் ஒரு கழுத குட்டியும் கொஞ்சம் பணமும் என்கிட்ட கொடுத்து அனுப்பி வச்சிங்க. அதை எடுத்துக்கிட்டு வந்தேன். வர்ற வழியில் அந்த கழுதை செத்து போச்சு. உடனே யோசனை பண்ணேன், அந்த கழுதையை இந்த இடத்துல போதைச்சேன். கையில் இருந்த பணத்தை வச்சு மண்டபம் கட்டினேன். மகான் ஒருத்தர் சமாதி ஆயிருக்கார் அப்படின்னு வதந்தியை கிளப்பி விட்டேன். ஜனங்கள்லாம் ஏமாந்து போய் காசை கொண்டாந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இப்போதான்டா நீ என் புள்ள அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரான் அந்த அப்பா. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்கான் பையன். கழுத குட்டியை புதைச்சி மண்டபம் கட்டியிருக்கிற நீ, ஏற்கனவே நம்ம ஊரில் நாம் கட்டியிருக்கிறோமே மண்டபம், அது இந்த கழுதையோட அம்மாவை புதைச்ச இடம். மகான் சமாதி ஆயிருக்காருன்னு நானும் சும்மா கப்சா தான் விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரான் அப்பா. முட்டாள் ஜனங்களை நினச்சி அந்த ரெண்டு பேரும் சத்தம் போட்டு சிரித்தாங்களாம். மனுஷனை மனுஷன் ஏமாத்துறது ரொம்ப சுலபம். என் கூட படித்த ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் எல்லோருக்கும் அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அவன் ஒரு ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்குறான். ஆஃபீஸில் உள்ளவங்கள்லாம் அவங்ககிட்ட வந்து அருள் வாக்கு கேட்குறது வழக்கம். ஒரு நாள் நான் முன்னாடி போய் உக்காந்தேன், உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அதே ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் அவங்ககிட்ட வந்து, சுவாமி, என் மேஜையில் வச்சுருந்த பேனா திடீர்னு காணாமல் போட்டுது, அது திரும்ப கிடைக்குமா எனக்கு அப்படின்னு கேட்டார். இவன் கண்ணை உருட்டி பார்த்துட்டு, அது உனக்கு கிடைக்காது, புதுசாக வேறு ஒன்று வாங்கிக்கப்போ அப்படின்னா, சரின்னு அவர் போயிட்டார். அவர் போனதுக்கப்புறம் நான் மெதுவாக இவனை பார்த்து, அது எப்படிறாது, அது உனக்கு கிடைக்காதுன்னு அவ்வளோ உறுதியாக அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். இவன் மெதுவாக என் காதுகிட்ட வந்து, அந்த பேனாவை கிளப்புனதே நான் தான் அப்படிங்கிறான். ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், நிறைய பணம் சேர்த்தான். அவனுக்கு சம்பாதிக்க தெரியுமே தவிர செலவு பண்ண தெரியாது. மகா கஞ்சன், காசை கையில் எடுக்கவே மாட்டான். எடுத்தால் செலவு செய்ய வேண்டியிருக்குமே, அதனால் இப்படியே அவன் காலத்தை ஓட்டி விட்டான். வயசாகிட்டது. அவனுடைய மனைவி ஒரு நாள் கேட்டாங்க, இவ்வளவு நாளாக நீங்கள் என்னை எங்கேயுமே அழைச்சிட்டு போனதில்லை, இப்போவாவது அழைச்சிட்டு போகக்கூடாதா அப்படின்னாங்க. எங்கே போகணும் சொல்லுன்னா, காசிக்கு போகணும், கங்கையில் குளிக்கணுன்னாங்க. இவன் பார்த்தான், இதுக்கே அவ்வளவு தூரம் செலவு பண்ணிட்டு போகணும், நம்ம ஊர் ஆற்றுலேயே குளிக்கலாமே, இதுவும் புண்ணிய நதி தான், இங்கே குளித்தா அங்கே குளித்த பலன் கிடைச்சிரும் அப்படின்னா, சரின்னு ரெண்டு பேரும் ஆத்தங்கரைக்கு போனாங்க. அன்னைக்கு ஏதோ விசேஷம், நிறைய கூட்டம், நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கரையில் சில புரோகிதர்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. குளிக்கிறதுக்கு முந்தி அவங்கக்கிட்ட உட்காந்தா ஏதோ மந்திரம்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் இவன் என்ன பண்ணா, ஆத்தங்கரையிலேயே கொஞ்சம் தூரம் போனான், ஊரை விட்டு தள்ளி வந்துட்டான். அங்கே யாருமே இல்லை, அப்பாடான்னு சந்தோஷப்பட்டான், குளிக்கலாம்னு புறப்பட்டான். இந்த நேரம் கடவுள் பார்த்தார், இந்த கஞ்சனுக்கு ஏதாவது புத்தி போகட்டணும் அப்படின்னு நினைச்சார். உடனே ஒரு புரோகிதர் மாதிரி உருவத்தை மாற்றிக்கிட்டு அந்த ஆள் முன்னாடி வந்து நின்னார். அவனுக்கு அதிர்ச்சி, இங்கே யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சா இங்கேயுமே ஒரு ஆள் வந்துட்டார், என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணான். புரோகிதர் உருவத்தில் இருந்த கடவுள் சொன்னார், இதை பாருங்கள், இன்னைக்கு விசேஷ நாள், நீராடுறதுக்கு முன்னாடி சுயகல்பம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னார். என்கிட்ட பணம் எதுவும் இல்லையேன்னா, பரவாயில்ல, அப்புறமா கொடுங்க, வாங்கிக்கிறேன். ஆனால் ஒன்று, எவ்வளவு கொடுப்பீங்கிறத மட்டும் இப்போவே சொல்லி கொடுங்கோ அப்படின்னார். இவன் ரொம்ப யோசனை பண்ணான், ஒரு 10 பைசா தரேன் அப்படின்னா, சரின்னு ஒத்துக்கிட்டு எல்லா கிரியைகளையும் அவர் செஞ்சார். அதுக்கப்புறம் கணவனும் மனைவியும் ஆற்றுல குளித்தாங்க, அவர் போயிட்டார். கொஞ்ச நாள் கழித்து அவன் வீட்டுக்கு வந்தார் கடனை வசூல் பண்ணுறதுக்கு. வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த அவன் மனைவி இவரை பார்த்ததும் தயங்க ஆரம்பித்தாங்க. அந்த அம்மாக்கிட்ட விஷயத்த சொன்னார். அந்த அம்மா ஓடி போய் உள்ளே இருக்கிற தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னாங்க. அவன் யோசனை பண்ணான், இப்போ வெளியில் போனால் அவனுக்கு 10 காசு கொடுக்க வேண்டியிருக்கும், அதனால் எனக்கு காய்ச்சல்னு அந்த ஆளுகிட்ட சொல்லிவிடு, இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னா, அந்த அம்மா போய் சொன்னாங்க, அப்படிங்களா, அப்படின்னா அவரை நான் உடனே போய் பார்க்கணுமே அப்படின்னு உள்ளே நுழைய ஆரம்பித்தார். அவங்க மறுபடியும் இருங்க இருங்க தான் வரேன்னு சொல்லிவிட்டு உள்ளற ஓடி விஷயத்த சொன்னாங்க. இது எதுடா வம்பா போச்சு அப்படின்னு பார்த்தான். மனைவியை கிட்டத்தில் கூப்பிட்டான், இந்த பாரு, ஜன்னி கண்டு நான் இறந்து போயிட்டதா சொல்லிவிடு அப்படின்னா சொன்னாங்க. புரோகிதர் பார்த்தார், அப்படின்னா ஒரு வழியாக இருந்து அவருடைய இறுதி சடங்குகளையும் நானே முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னார். உள்ளே இருந்தவன் யோசனை பண்ணான், அந்த ஆள் என்னை விடமாட்டான் போல இருக்கு, அதனால் ஒரு சவப்பெட்டியில் என்னை வச்சு தூக்கிக்கிட்டு மயானத்துக்கு போங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னா. புரோகிதரும் விடுற மாதிரி இல்லை, கூடவே நடந்து போயிட்டு இருக்கிறார்.
அங்கே இறக்கி சடங்குகளை முடிச்சுட்டு தீ வைக்கிற நேரம் பொட்டிக்குள்ளே இருந்த நம்ம ஆள் அலறி அடிச்சுட்டு வெளியில் ஓடி வந்தான். புரோகிதர் உருவத்தில் இருந்த கடவுள் சிரித்தார், தன்னுடைய சுய உருவத்தை காட்டினார். அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு, இதை பாருப்பா, ஏன் இப்படி அல்லாடுற, ஏதாவது வர வேணும்னா கேள் தரேன் அப்படின்னார். அவன் யோசனை பண்ணான், பகவானே ஒரே ஒரு வரம் தான் உங்ககிட்ட கேட்கணும்னா, என்ன வேணும் கேளுன்னார். அந்த 10 பைசா தட்சிணையை தள்ளுபடி பண்ணால் போதும் அப்படின்னா, கடவுளும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்படி ஒரு கதையை சுவாமி சிவானந்தர் சொல்லியிருக்கிறார். செல்வந்தர்கள் பல பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க, தாங்களும் அனுபவிக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரியான கஞ்சர்களுக்கு இந்த உலகம் இல்லை, அந்த உலகம் இல்லைங்கிறார் அவர். இந்த கதையில் கடவுள் கடன் வசூலுக்கு வந்தது மாதிரி, நம்ம ஊர் ஆள் ஒருத்தன் இன்னொருத்தர்கிட்ட 10 பைசா கடன் கொடுத்துட்டான், திருப்பி வாங்கிறதுக்கு நடையாக நடக்கிறான். கடைசியாக கேட்டான், நீ எப்போ தான் கடனை திருப்பி தரப்போகிற, அதை முடிவாக சொல்லுன்னா, வர்ற வியாழக்கிழமை கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்படின்னானா அவன். அன்னைக்கு நான் ஊரில் இருக்க மாட்டேனே அப்படின்னானா இவன். அதனால் என்ன, நானும் தான் அன்னைக்கு ஊரில் இருக்க மாட்டேன் அப்படின்னானா.